வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர் எல் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து நாம இன்னைக்கு விளக்கு கடையில் புது புது வரவுகள் வந்துகிட்டே இருக்கு அதாவது விதவிதமாய் வித்தியாசமாய் தினமுமே பொருட்கள் வந்துட்டு இருக்குது அதுல இன்னைக்கு ஒரு சில பொருட்கள் உங்ககிட்ட காமிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு இந்த பதிவுல வந்து சின்ன சைஸில் வந்திருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணா உருளி விநாயகர் உருளி அதை தவிர இன்னுமே வந்து புதுசாக நிறைய பொருட்கள் வந்திருக்கு அது ரொம்பவே உங்களுக்கு வித்தியாசமாகவும் இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பாருங்க இப்போ நாம் ஒவ்வொரு பொருளாக பக்கத்தில் பார்க்கலாம் நாம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய புது உறவுல முதல்ல பார்க்க போகிறது என்ன அப்படின்னா முருகர் வால் ஹேங்கிங்கை தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா முதல்ல வந்து நம்ம ஓம் பண்ணோம் இல்லையா வேல் வச்சு ஓம் வச்சு பண்ணியிருந்தோம் அதை பார்த்த உடனே நிறைய பேர் இதில் முருகர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாங்க ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக வர வைக்கப்பட்டது தான் ஓம்குள்ளே முருகர் நிற்கிறாரு வேலோடு நம்மளுக்கு காட்சி தர்றாரு இதை வந்து நம்ம அழகாக நம்ம வீட்டில் பூஜை ரூம்லேயும் மாட்டலாம் அல்லது பூஜை ரூம் டோரில் மாட்டலாம் ரொம்ப முருக பக்தர்கள் வீட்டு என்ட்ரன்ஸில் அந்த டோரில் கூட இதை வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு ஹோல் தான் கொடுத்துருக்காங்க ஒரு பித்தளை ஸ்க்ரூ போட்டு ஈஸியாக வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே அழகாக இருக்குது நல்லா பெரிய சைஸு ஸோ நம்மளுக்கு ரொம்ப பார்வையாக அழகாகவுமே இருக்கும் அது மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக வந்திருக்கக்கூடிய விநாயகர் கீழே வந்து தாமரை மாதிரி ஒரு மலர் இருக்குது அதுக்கு மேலே விநாயகரோட முகம் மட்டுமே தும்பிக்கையில் அவர் நிற்கிற மாதிரி உடம்பெல்லாம் இல்லாமல் விநாயகரோட ஹெட்டு மட்டும் இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது வித்தியாசமாக இருக்குது ஒரு அஞ்சு இன்ச்சு உயரத்தில் வந்திருக்கக்கூடிய விக்கிரகமாக அது மாதிரி பார்த்திங்கன்னா உருளி வகையில் எல்லாருமே நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க விநாயகர்லேயும் ராதாகிருஷ்ணாலேயும் சின்ன உருளி வேணும்னு அதில் இப்போ சின்ன உருளி வந்திருக்கு அதை தான் நாம் இப்போ பார்த்துட்ருக்குறோம் ரொம்பவே அழகாக செய்யப்பட்ட உருளி விநாயகர் வந்து அந்த ஊஞ்சலை வந்து பிடிச்சிட்ருக்குறாரு அழகாக பிடிச்சிட்டு கையை வச்சு பிடிச்சிட்ருக்குற மாதிரி இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணாவும் அதே மாதிரி அழகாக ராதாவும் கிருஷ்ணாவும் அதில் உட்காந்துருக்காங்க நல்லா ஹெவியாக சின்ன சைஸானா ஒரு மூணு கிலோக்குள்ளே இருக்கிற மாதிரி ரெண்டரை கிலோ மூணு கிலோக்குள்ளே இந்த உருளி வந்து வந்திருக்கு அது மாதிரி பார்த்திங்கன்னா கல்யாண வீடு ராதா ராதாகிருஷ்ணா கிஃப்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கேட்பாங்க இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா சின்ன சைஸில் மரத்துக்கு கீழே அதாவது மரத்து கீழே மா கவ்வோடு அதாவது மாடோடு நிற்கக்கூடிய ராதாவும் கிருஷ்ணாவையும் தான் நாம் இப்போ பார்க்குறோம் ரொம்பவே அழகாக பேராக நம்மளுக்கு காட்சி தர்றாங்க இதுவுமே வந்து ஒரு ஏழு இன்ச்சு எட்டு இன்ச்சு உயரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விக்கிரகம் கி கிஃப்டிங் பர்பஸ்க்காகவும் சரி டெக்கரேட்டிவ்காகவும் நம்ம அழகாக இந்த ராதாகிருஷ்ணாவை நம்ம வந்து வச்சுக்கலாம் அது மாதிரி பார்த்திங்கன்னா சிவா ஃபேமிலியில் ரொம்ப குட்டி சைஸும் இருக்குது அது மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்து இப்போ ஒரு சைஸ் வந்திருக்கு சிவா ஃபேமிலியில் ரொம்பவே அழகாக குட்டி சைஸிலும் வந்திருக்கு அதுக்கு அடுத்த சைஸு இதில் நிறையவே இருக்குது நம்மளுக்கு ஒரு அடி உயரத்தில் கூட வந்து சிவன் ஃபேமிலி இருக்குது முருகர் விநாயகர் அது மாதிரி கூடவே சிங்கம் எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரே விக்கிரகத்தில் இருக்கிற மாதிரியும் நம்மக்கிட்ட விக்கிரகங்கள் இப்போ இருக்குது ஒரு கல்யாண வீட்டுக்கு கிஃப்ட் பண்ணணும் சிவன் அடியார் வீட்டு கல்யாணம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஆக்டாக இருக்கும் இந்த கிஃப்ட்டு எல்லாமே அது மாதிரி பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணா சின்னதாக அழகாக நிற்கிற மாதிரியும் ராதாகிருஷ்ணா வந்திருக்கு சின்ன சைஸில் வர்றது இப்போ கொஞ்சம் நிறையவே வருது பட் முன்னாடியெல்லாம் சின்ன சைஸ்னு ஒன்று கிடையவே கிடையாது ராதாகிருஷ்ணாலே பெருசு பெருசாக தான் இருக்கும் இப்போ நல்லா அழகாக சின்ன சைஸ்லேயும் வருது அது மாதிரி பார்த்திங்கன்னா இது ரொம்பவே ட்ரெண்டியாக கடைக்கு வர்றவங்க எல்லாம் ஆசையாக பார்க்குற ஒரு விநாயகர் ஆகிட்டார் இவர் ரெண்டு பக்கமும் ரெண்டு அகல் இருக்கிற மாதிரி நடுவில் விநாயகர் நிற்கிறாரு இதுவுமே ரொம்ப உயரமெல்லாம் கிடையாது ஒரு அஞ்சு இன்ச்சு அஞ்சரை இன்ச்சு உயரத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் அது மாதிரி ரொம்பவே வித்தியாசமான பொருள் அப்படின்னா இந்த விளக்கை சொல்லலாம் ஏன்னால் இந்த பாவை ஆரத்தி அப்படின்றது நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய விளக்கு கடையில் ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி பாவை ஆரத்தி கிடைச்சிட்ருக்கு அது மாதிரி அதே வகையில் பாவை விளக்கு மாதிரியே வந்து இப்போ இந்த விளக்குமே வந்து நம்மளுக்கு அவைலபிளில் இருக்குது ரொம்ப அழகாக ஒரு கடல் கண்ணி அதுக்கு அதோடய வாழில் ஒரு பெல் வேற தொங்குது அவங்க ஒரு கையில் வந்து விளக்க பிடிச்சிட்ருக்குற மாதிரி ரொம்ப அழகாகவே நேர்த்தியாக செஞ்சுருக்காங்க ஸோ இந்த பொருட்கள் எல்லாமே நம்மளுடைய வெப்சைட்டில் உங்களுக்கு அவைலபிளில் இருக்குது நேரில் வந்தும் அழகாக பார்த்து வாங்கிக்கலாம் நாம் இன்றைக்கி பார்த்த இந்த பொருட்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னா எங்களுடைய விளக்கு கடை டாட் காம் வெப்சைட்லேயே இதை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி இம்மிடியேட்டாக வாங்கிக்கலாம் ஏன்னா ஸ்டாக் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு சில பொருட்கள் புது பொருட்களாக வரும்போது நம்ம வந்து ச எக்ஸ் இதுக்கு தான் போட்டிருப்போம் அதாவது நம்ம பார்க்கறதுக்கு முதல்ல நம்ம நேரில் பார்க்கணுன்றதுக்காக ரெண்டு பொருள் மூணு பொருள் அந்த மாதிரி கூட போட்டிருப்போம் அதனால நீங்கள் இமீடியேட்டாக வாங்கணும் அப்படின்னு நினச்சா இமிடியேட்டாக ஆர்டர் பண்ணி அதை வந்து புக் பண்ணிக்கோங்க மீண்டும் இதை மாதிரி ஒரு புதுமையான பொருட்களோட விரைவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்